சிட்டில சென்ட்ரா இருக்கிற இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இந்த இடத்துல ரிக்ஷா ஓட்டறவன், கூலி வேலை செய்யறவன், கசாப்பு கடை வச்சிட்டு இருக்கறவங்கலாம் வரியும் இல்லாம வாடகையும் இல்லாம தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாட்ல இருக்கிற கட்சி கொடி எல்லாம் குடிசை மேல பறக்க விட்டுட்டு கலர்ஃபுல் லைஃப் நடத்திட்டு இருக்கானு. அந்த இடத்துல இன்னைக்கு வர்த் ஒரு கிரவுண்ட் 50 லட்சம் ரூபாய். மொத்தம் 100 கிரவுண்ட் இருக்கு. அதனுடைய வேல்யூவேஷன் 50 கோடி ரூபாய். அந்த சேரியை காலி பண்ணிட்டு அதே இடத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அருமையான திட்டம்தான். கவர்மெண்ட் நலமாச்சே. பெரிய இடத்துல பேசிட்டேன். 5 கோடிக்கு அந்த இடத்தை எனக்கு தாரவாத்து கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. அதுக்கு நன்றியா 10 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தா போதும். ஆனா குடிசைகளை காலி பண்ண வேண்டிய பொறுப்பு நம்முடையதான்னு மேலிடம் சொல்லிடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும். அந்த சேரியில ரெண்டு இந்து கோயிலும் ஒரு மசூதியும் இருக்கு. மசூதியில ரெண்டு செருப்பும் இந்து கோயில ரெண்டு கட்சவும் தூக்கி போட்டா போச்சு. செருப்ப போட்டா சூடு ஏறும். ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்குவானுங்க, அறிவாள்ல வெட்டிக்குவானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஆளுங்களை வச்சு குடிசைகளை கொளுத்திடுவோம். அதுக்கு மேல ஜட்ஜ் பாத்துக்குவாரு. வர 30 தேதி ரம்ஜானோ கிருஷ்ண ஜெயந்தி ஒண்ணா வருது, அன்னைக்கே கொளுத்திடுவோம். திருவேங்கடம் தொழிலதிபர் சுங்குவா சத்திரத்திலிருந்து சுவிஸ் பேங்க் வரைக்கும் உனக்கு வரவு செலவு கணக்கு இருக்கு. இரும்பு பெட்டியோட கணக்கு தான் உனக்கு தெரியுமே தவிர ஏழை ஜனங்களோட இதயமே உனக்கு தெரியாது. உனக்கு ஆர்ட் ஆபரேஷன் நான் அமெரிக்காவுக்கு போவேன், 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆனா ஒருவேளை கஞ்சி குடிச்சிட்டு மறுவேளை கஞ்சிக்கு என்னடா பண்றதுன்னு வானத்தை பாக்குற பாட்டாளி மக்களுக்கு இதயமே இல்லைன்னு நினைச்சு தானே சேரிய ஒரு தீக்குச்சிக்கு பலியாக்குன. ஹைகோர்ட் ஜட்ஜி கோர்ட்டுக்கு எதுக்காக சிவபர்ணம் போச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? வேர்வை ரத்தமா சிந்தர ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ அந்த அர்த்தத்தையே மாத்திட்ட. பசியோடையும் பட்டினியோடையும் வாடிட்டு இருக்கிற நம்ம நாட்டு ஏழை மக்களை பார்த்து ரத்தத்தின் ரத்தமேனு கூப்பிட்ட தலைவர் வாழ்ந்த நாடி ஆயுது. அதே ஏழைகளோட ரத்தத்தை குடிச்சு ஒன்ன மாதிரி மோசமானவங்களும் கோர்ட்ல இருக்காங்கன்னு காட்டத்தான் அதுக்கு சவுபோர்ணம் போச்சிருக்காங்க. நீ சொல்லாம சொல்லிட்ட. டிஎஸ்பி மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி உங்கள் நண்பன். பணத்துக்கும் பணக்காரங்களுக்கும் ஏச்சு பழைக்கிறவங்களுக்கு நண்பனா இருந்துட்டு ஏழைக்கும் கூலிக்காரனுக்கு எமரா மாறிட்டியடா. இந்த காட்டுக்குள்ள எந்த சுகத்தை அனுபவிக்காம ஏழையோட சிரிப்புல இறைவனை பாக்குறவங்க நாங்க. அதே ஏழையோட கண்ணீரை பார்த்து சிரிக்கிறவங்கடா நீங்க. உங்களை கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ அந்த நாட்டுல நீதிமன்றமே கிடையாது. இந்த காட்டுல நான் நடத்துறதா நீதிமன்றம், இங்க நான் தான் ஜட்ஜி. உங்களை மாதிரி வெறிப்பிடிச்ச மிருகங்களால பாதிக்கப்பட்டு உருவானதான் எங்க இயக்கம். எங்க கொடியில அறிவை வளர்க்கிற புத்தகம் மட்டும் இல்ல, உங்களை மாதிரி அயோக்கியங்களை அழிக்கிற துப்பாக்கியும் இருக்கு. ஏழைகளை விளையாட்டு பொம்மையா நினைக்கிறவங்களை அழிக்கிறதோட புரட்சிப்பட நாட்டுல ஜாதியையும் மத கலவரத்தையும் தூட்டிவிட்டு அதுல குளிர்காரங்களை அழிக்கிறதோட புரட்சிப்பட கோயிலுக்கு அடுத்தபடியா போலீஸ் ஸ்டேஷனை தான் நாட்டு மக்கள் நம்பியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விபச்சார விடுதியாகவும் கள்ளச்சாராய சந்தையாகவும் லஞ்ச வாங்குற குடனோ மாத்தி வச்சிருக்கிற ஒன்ன மாதிரி போலீஸ்காரங்களை கூண்டோட அழிக்கிறதாண்டா புரட்சி படை. வானம் ஒன்றும் தூரம் இல்லை, சமுத்திரம் என்பது ஆழமில்லை. நடக்கும் காலில் வலிமை இருந்தால், நடக்கும் காலில் வலிமை இருந்தால் கடக்கும் பாதை நீளமில்லை. வானம் ஒன்றும் தூரம் இல்லை, சமுத்திரம் என்பது ஆழமில்லை. ஏழையா
கட்டு வைத்தாலும் படுகுழி எல்லாம் வெட்டி வைத்தாலும் பாம்பினை வழியில் வெட்டி வைத்தாலும் கண்ணே கண்ணே மயங்காதே கரங்கள் உண்டு கலங்காதே கிரகம் எல்லாம் நகரும் பெண்ணே சூரியன் என்றும் நகராதே எழு 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 வானம் ஒன்றும் தூரமில்லை விழு விழு சமுத்திரம் என்பது ஆழமில்லை மரணம் என்பதும் சன்மானம் எழு 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 வானம் ஒன்றும் தூரமில்லை விழு விழு சமுத்திரம் என்பது ஆழமில்லை நடக்கும் காலில் வலிமை இருந்தா நடக்கும் காலில் வலிமை இருந்தா கடக்கும் பாதை நீளமில்லை எழு 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 அக்கிரமத்தை தட்டி கேட்கிறதும் உழைச்சவனுக்கு கூலி கொடுக்காதவங்கிட்ட இருந்தோம் அநியாய வட்டி வாங்குறவங்க இருந்த பணத்தை பறிச்சு இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கறதும் அநாத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தி அவங்களுக்கு அறிவு புகட்டு நம்ம கொள்கை நாட்டை துண்டாடுறதோ தனிநாடு கேட்கறதோ அரசாங்க சொத்துக்களை அழிக்கிறதோ அப்பாவி மக்களை கொள்றதோ நம்ம கொள்கை இல்ல நாம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரும் தெரியாத ஒரு குள்ளநெறி கூட்டம் ஆயுதங்களையும் போத மருந்துகளை கலத்தி அப்பாவி பெண்களை கற்பழிச்சு கொண்டு அந்த பழியை நம்ம ஏக்கத்து மேல தைரியமா போட்டு செய்யாத பழியை சுமக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு கோழை இல்ல நமக்கே சவாலா இருக்கிற அந்த கும்பலை கண்டுபிடிச்சு அழிக்கிறதா நம்ம ஏக்கத்தோட கடமை அதுக்காக நம்ம ஏக்கமே அழிஞ்சாலும் சரி நாம அத்தனை பேர் செத்தாலும் சரி அதை நிறைவேற்றிய தீர்வு நாட்டு மக்களுக்கு சேவை செய்யற மந்திரி நீ ஆயுதம் சப்ளை பண்ற தொழிற்சாலையை வச்சிருக்க பணத்துக்காக கஞ்சா அபின் கடத்துற நீ செய்ற எல்லா அக்கிரமத்தையும் புரட்சி படிதான் பண்ணுது நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏன் என்ன மாதிரி பத்திரிகைக்காரங்களையும் ஏமாத்தி நம்ப வச்சுட்டு இருக்க உன்னோட அக்கிரமத்தை எல்லாம் என்னால ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் போலீஸ் மந்திரியா இருக்கும் போதே இவ்வளவு லேட்டா வர்ற முதலமைச்சர் ஆயிட்டா என்ன பார்க்கவே வரமாட்ட முதலமைச்சர் அவங்களை பாக்குறதுக்காக என்ன வர சொல்லிருக்காங்க புரட்சி படையை பிடிக்கிறதுக்காக விவேகானந்தனை நியமிக்க சொல்லிருக்காங்க புரட்சி படை அவன் பிடிக்கவே கூடாது பிடிச்சான்னா நமக்கு தான் ஆபத்து புரட்சி படை அனுப்பிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு மிரட்டல் லெட்டர் அனுப்பிச்சு வைப்போம் இது வரைக்கும் நாம கஞ்சா அப்படின்னு ஆயுதம் மட்டும்தான் கடத்திக்கிட்டு இருந்தோம் அதுல லட்ச லட்சமா தான் கிடைச்சது ஆனா இப்ப கோடி கோடியா கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சு போச்சு ஒரு வெள்ளக்கார கும்பலே இப்ப என் காலடியில இருக்கு மெட்ராஸ்ல முக்கியமா 20 இடத்துல பாம் வச்சு தரமட்டமாக்கனா 5 கோடி ரூபாய் தர்றேங்கிறான் அதுக்கு அட்வான்ஸ் தான் செய்யற பாவத்துக்கு லாபத்தை நாம சம்பாரிச்சுக்குவோம் பழிய வழக்கம் போல புரட்சி படம் மேல போடுவோம் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டீங்களே நீ முதலமைச்சர் ஆகணும் தான் விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்க வா நாளைக்கே பாம் வச்சிருவோம் இது நாட்டையே நாசமாக்குற விஷயம் வெளிநாட்டுக்காரன் தேதி கொடுப்போம் அன்னைக்கு வெடி வைக்கலாமா தனியா வந்திருக்கீங்க எப்படி பஞ்சராஜ் இவன் நம்ம சிஷியன் அவசரத்துக்கு நல்ல பஞ்சர் ஓட்டுவான் திருப்தி இல்லைன்னா இவர் நம்ம குரு
நிதானமா பஞ்சர் போட்டு கொடுப்பாரு. சீனா குருவா எப்படி வேணும் அர்ஜென்டா நிதானமா. என்னங்கடா அர்ஜென்ட் வேணுமா ஆர்டினரி வேணுமா? தடியனங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சாதாரண பொண்ணா இருந்தா வந்திருப்பேன். நீ ஐபிஎஸ் எக்ஸ் எஸ்பி பத்தாததுக்கு பிளாக் பெல்ட், விளையாடிட்டுமேன்னு விட்டுட்டேன். சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்டல் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு பல போலீஸ் அதிகாரிங்க முயற்சி பண்ணாங்க, அதுல சில பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பல பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் கூட உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். அந்த நம்பிக்கையும் நம்ம டிபார்ட்மெண்டோட பெருமையும் காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. இந்த ஆயுதங்கள் எல்லாம் புரட்சி படகிட்ட இருந்து நம்ம ஆளுங்களால பிடிக்கப்பட்டவை. இதெல்லாம் பாண்டிச்சேரி கடத்தல புதைக்கப்பட்டிருந்தது நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அவங்க சொந்தமா தயாரிக்கிற ஆயுதங்க. இதுவரைக்கும் புரட்சி படையை சேர்ந்தவங்க எம்எல்ஏ போலீஸ் அதிகாரிங்க பெரும் பணக்காரங்க உட்பட 300 பேருக்கும் மேல சுட்டு கொண்டிருக்காங்க. மாரப்பனோட நேரடி பார்வையில உதவியாளர்களா இருக்கிறவங்க தான் இந்த திராவிட மணி மணிமாறன். இன்னும் பல பேர் வியாபாரிகளா வசதி உள்ளவங்க கூட குடிசவாசிகளா வேலை செஞ்சுக்கிட்டு மாரப்பனுக்கு உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போன மாசம் சேலம் பேராசிரியர் குமரேசன் இந்த இயக்கத்துல முக்கிய புள்ளி தெரிஞ்சது. அவர் வீட்டை டிஐஜி வெற்றிவேல் சுத்தி வளைச்ச உடனே அவர் சைனை சாப்பிட்டு செத்து போயிட்டார். அந்த புத்தகத்தை க்ளோஸ் போங்க. தமிழ் மணி தெரியுமா உனக்கு? அவனா? எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் ஒரு பயங்கரமான பெரிய பேச்சாளன் சார். ஜாதி இல்ல, மதம் இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்லுவான் சார். புரட்சி பழிக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன பைத்தியக்காரம் வச்சிருக்க? அவனும் ஒரு பைத்தியக்காரன் தான். எதையாவது பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் புரட்சி பழிக்கும் சம்பந்தமே இருக்காது. வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க தேடிட்டு வந்த தமிழ்மணி நான் தான். உட்காருங்க. எங்களை மாதிரி பகுத்தறிவாதிகளை போலீஸ்காரங்க பாராட்டவோ ஆதரிக்கவோ வரமாட்டீங்க. விசாரிக்கத்தானே வருவீங்க. புரட்சி படையை சேர்ந்த ஒருத்தரோட கையில உங்களோட தமிழ்மணி கவிதைங்கிற புஸ்தகத்தை பார்த்தேன். உடனே சந்தேகப்பட்டு வந்துட்டீங்களா? என் புத்தகம் புரட்சிப்படையை சேர்ந்தவங்க கிட்ட மட்டுமில்ல, படிச்சவங்க கிட்ட, பகுத்தறிவாளன் கிட்ட, நாத்தியம் கிட்ட, ஏன் ஆத்தியம் கிட்ட கூட இருக்கும். அவங்க எல்லாருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா? புரட்சிப்படையை சேர்ந்தவங்க என்னுடைய புத்தகத்தை வாங்கி கொளுத்தலான்னு கூட கையில வச்சிருக்கலாம் இல்லையா? கொளுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க கொள்கையை சார் பின்பற்றாங்க. எந்த கொள்கையை சொல்றீங்க? கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்புற கடவுளை இல்லங்கிறதும் கோயில் வேண்டாங்கிறதும் கொள்கை இல்ல, அதுதான் உண்மை. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான ஏழைகள் கடவுள் நமக்கு எல்லாம் கொடுப்பான்னு நம்பி அவனையே கும்பிட்டு கும்பிட்டு அடிப்படை வசதி கூட கிடைக்காம செத்தே போறான். அந்த ஏழையோட நம்பிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத அந்த கடவுள் இல்லங்கிற சாதிகளும் மதங்களும் கடவுளால படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாட்டுல அந்த சாதிகளாலும் மதங்களாலும் தான் ஆயிரக்கணக்கான பேர் தினம் தினம் சாகுறாங்க. அதை தடுத்து நிறுத்தாத அந்த சாதிகளையும் மதங்களையும் நான் படைக்கலன்னு சொல்ல நேர்ல வராத அந்த கடவுள் இல்லங்கிற
நம்ம நாட்டுல நீதிய தேவதன்றோம் கடவுள்ன்றோம். ஆனா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிறவனும் நாட்டையே சூறையாடுறவனும் பாதுகாப்போட வெளியில சுத்துறான். அற வைத்து கஞ்சி கிள்ளவனும் ஏழையும் குற்றவாளியும் பழி சுமந்து சிறையில் வாழான். அந்த அநீதியை தட்டி கேட்காத அந்த கடவுளை இல்லங்கிற இல்லாத கடவுளுக்கு கோடிக்கணக்கான கோயில்கள் கட்டுறதை விட வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டலாமே சொல்றோம். தவறா? ரொம்ப புரட்சியா பேசுறீங்க. அப்போ புரட்சி படையே ஆதரிக்கிறேன் சொல்லுங்க. அடக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கோல் கொடுக்கிறவங்க அவங்களா இருந்தா அவங்களை ஆதரிக்கிறேன். அப்பாவி மக்களை கொல்றதும் பொது சொத்துக்களை சூறையாடுறதும் நாட்டையே காட்டி கொடுக்கிற தீவிரவாதிங்க அவங்களா இருந்தா அவங்களை எதிர்க்கிற முதல் நாள் நானா தான் இருப்பேன். போதும் போதும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் உங்க பேச்ச கேட்டேன்னா என்னையே கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சிருவீங்க. வர்றப்போ உங்க மேல சந்தேகத்தோட தான் வந்தேன், இப்போ தெளிவா தான் போறேன். சார், என் பேச்ச கேட்டுட்டு தொப்பிய மறந்துட்டு போறீங்களா? ஓ, இந்தாயா. என்ன சார் தொப்பிய கொடுக்குறீங்க? உள்ள போயிட்டு வெளியே வந்தோன்னு வேலை போயிருச்சா? அது சரி, இப்ப யார் யாருக்கு எப்பப்ப வேலை போகுதுன்னு சொல்ல முடியலையே. இதுல தமிழ்மணியோட கைரேக இருக்கு. இது கைரேக நிமிடம் கிட்ட கொடுத்துட்டு இதையும் நம்ம கிட்ட இருக்கிற புரட்சி படை சம்பந்தப்பட்ட மத்தவங்க கைரேகையும் ஒன்னா இருக்குன்னு கம்பேர் பண்ண சொல்லு. 1 மினிட். ஏன் கைரேக படாம நான் வாங்கிக்கிறேன். ஏன் சார்? அப்ப அந்த தமிழ்மணி சந்தேகமா தான் இருக்கு. நான் அப்பவே சொல்லல, அந்த தமிழ்மணி புரட்சி படை சேர்ந்தவன தான் இருப்பான். அவனை வாட்ச் பண்ண சொல்லு. அது சரி. நம்ம மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற கும்பலை பத்தி எல்லா தகவலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு கூடிய சீக்கிரம் அவங்க ஆயுதம் தயாரிக்கிற குடோனையும் கண்டுபிடிச்சிருவேன். போலீஸோட பார்வையை மேல விழுந்துருச்சு. விவேகானந்தன பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா அவங்களால என்னுடைய உடம்ப மட்டும்தான் பிடிக்க முடியும். உன்னோட தைரியத்தை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். விழிப்புணர்வையும் பகுத்தறிவும் தூண்டுற எழுத்தாளர் இருந்த உன்ன நம்ம ஏக்கத்துல சேர்த்தேன். இன்னைக்கு உயிரை பத்தி கவலைப்படாம நீ போராடிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் எல்லா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஹலோ, நான் போலீஸ் இன்ஃபார்மர் பேசுறேன். புட்சி படக்காரங்க ஸ்மக்லிங் போட் கோவலம் பீச் வழியா வந்துட்டு இருக்கு. அந்த போட்ல ரொம்ப பவர்ஃபுல் கதிர்வீச்சு பாம்பு எடுத்துட்டு வராங்க. அதை சிட்டிக்குள்ள கொண்டாந்து யூஸ் பண்ணாங்கன்னா சிட்டி அழிஞ்சிடும். அதை தண்ணிக்குள்ளேயே போட்டு அது பவர் அழிச்சிடணும். போட்டியும் கரைக்கு வர விடாம தண்ணியிலே அழிச்சிருங்க. கரைக்கு வந்தா நான் ஷூட் பண்ணிடுறேன். சிறப்பு போலீஸ் அதிகாரி விவேகானந்தன் அவர்கள் இன்று புரட்சிப்படையால் கடத்தி வரப்பட்ட மிக சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு கருவியை தண்ணீரிலேயே மூழ்கடித்து அங்கேயே செயலிழக்க செய்தார். மேலும் அவர் பொறுப்பேற்ற பிறகு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அவைகளில் முக்கியமானவை வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட நவீன ரக துப்பாக்கிகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள், போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ராயபுரம் அருகில் ஆயுதங்களை கடத்தி வந்த லாரியை மடக்கி அதன் டிரைவரை பிடித்தார். உண்மையை சொல்வதற்கு முன் சயனைட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவன் உடலை பரிசோதித்ததில் புரட்சிப்படையின் அடையாள குறி ஒன்று இருந்தது. விவேகானந்தன் பதவிக்கு வந்த உடனே வேகம் இருக்குன்னு நினைச்சேன். இவ்வளவு விபரீதம் நமக்கு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்ம கடத்தல் பொருள் அவன் பிடிச்சிட்டான். பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா புரட்சி படைங்கிற போர்வையில நாம குளிர் காஞ்சுகிட்டு இருக்கிறோமே, அந்த உண்மையை அவன் கண்டுபிடிச்சிட்டான். நாம குண்டோட போய் சேர வேண்டியதான். நீ பதவியை பயன்படுத்துவியோ பாசத்தை தூண்டுவியோ எனக்கு தெரியாது. அந்த விவேகானந்தனுடைய முடிவு அவன் பதவி போகணும் இல்லன்னா அவன் உயிர் போகணும். திருப்பி சொல்லு. அவன் பதவி போகணும். அதுக்கு முன்னாடி நீ பதவியை பயன்படுத்துவியோ பாசத்தை தூண்டுவியோ. உங்க தாத்தா, உங்க அம்மாவை பெத்தவன். உனக்கு ஆசையா அந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க. ஜாதி பேரை சொல்லித்தான் இன்னைக்கு நான் அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்கேன். எந்த ஜாதினே தெரியாதவன் எனக்கு மருமனா வந்தா
எனக்கு ஓட்டு போட்ட என் ஜாதிக்காரன் என் பதவிக்கு வேட்டு வச்சிருவான். எனக்கு ஜாதியும் பதவியும் தான் முக்கியம். எனக்கு ஒரு பொண்ணை பொறக்கலாம் நினைச்சுக்கிறேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியப்போ. அன்னைக்கு உன்ன வீட்டை விட்டு துரத்துனவன் இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கானேன்னு பாக்குறியா? பெத்தவங்க மனசு பித்து, உள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது போல மனசு கல்லா இருக்கு, பரவாயில்ல. எங்கேயோ ஒரு இடத்துல என் பொண்ணு சுமங்கலியா இருக்காளே நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நாளைக்கு விதவையா போறேன் நினைச்சேன், என் மனசு தாங்கல. புரட்சி படையை பிடிக்கிறேன்னு சொன்ன எந்த போலீஸ் அதிகாரி அவங்க சும்மா விட்டு வச்சதில்ல. அதுலயும் உன் புருஷன் மந்திரியுடைய மருமவன் பிரேதத்தை கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க. சிஎம் கிட்ட சொல்லி அவனுக்கு பெரிய ப்ரொமோஷனை வாங்கி கொடுத்து வேற ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை மாத்த சொல்றேன். இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு சொல்றேன். ஏன்னா என் பேரன் தகப்ப இல்லாத பிள்ளைய ஆயிடக்கூடாதேன்னு பாக்க. எனக்கு உன் கல்யாண பத்திரிக்கை அடிக்க தான் நீ சந்தர்ப்பம் கொடுக்கல. அதுக்கு பதிலா உன் புருஷனுடைய கருமாதி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாரு. யோசிச்சு ஒரு நல்ல முடிக்கு வா. அன்னைக்கு உங்க பதவியை காப்பாத்திக்க பாசத்தை தூக்கி எறிஞ்சீங்க. இன்னைக்கு என் புருஷன் பதவி விலகணும்னு பாசம் உள்ளவங்க போல நடிக்கிறீங்க. இதுக்கும் காரணம் உங்க பதவி வெறிதான். நாளைக்கே 20 இடத்துல வெடிகுண்டு வைக்க சொல்லி வெளிநாட்டிலும் தகவல் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. திடீர்னு சொன்னா எப்படி முடியும்? புரட்சி படையை பிடிக்க சிட்டியில போலீஸ் தீவிரமா இருக்குன்னு சொல்ற, அவங்களாம் அப்புறப்படுத்தணும். எம்எல்ஏ கிட்ட சொன்னா செஞ்சுட்டு போறாரு. நள்ளிரவு சென்னையில் முக்கியமான கட்டிடங்களுக்கு வெடி வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அறிந்த முதல்வர் அதிர்ச்சி அடைந்தார். வெடி விபத்து நடந்த இடத்தில் ஒரு ஸ்கூட்டரில் வெடிக்காத ஒரு வெடிகுண்டு புரட்சி படையினரின் கொடியில் சுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெடிகுண்டுகளை பரிசோதனை செய்ததில் அது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று நிபுணர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். வெளிநாட்டு கைகூலியாக புரட்சி படையினர் தான் இந்த நாச வேலையை செய்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. இதுவரைக்கும் நாட்டில் 7 முக்கியமான இடங்களை பாம்பு வச்சு தாக்கிட்டாங்க. இதுல உயிரிழந்தவங்க 300 பேர். பள்ளிக்கூடம் இடிஞ்சு 1500 குழந்தைகளுக்கு மேல செத்துருக்காங்க. ஆஸ்பத்திரி இடிஞ்சு எத்தனை நோயாளிக்கு செத்தாங்கிறதுக்கு கணக்கே இல்ல. இதுல கையெழுந்து காலெழுந்து வாழ்க்கையே இருந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நம்ம புரட்சி படை. ஆமா, அப்படி நம்ம மேல ஒருத்தன் பழைய போறான். அவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான், ஆனா முடியல. நம்ம பேர்ல தப்பு பண்றவன் போலீஸ்ல மாட்டும் போது நாம அவனை கடைச்சிட்டு வந்தா உண்மை தெரிஞ்சிடும். என்ன சார் இன்வெஸ்டிகேஷனா? நானும் ஒரு பத்திரிகைக்காரன் தான். இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் இதான் உங்களால முடியும். அந்த புரட்சி படையை உங்களால பிடிக்க முடியாது சார். அவங்க குளவரி பிடிச்ச முருகம் சார். உயிருக்குயிரான என் தங்கச்சி கடத்திக்கிட்டு போய் அவளை கற்பழிச்சு அவளை கண்டு துண்டமா வெட்டி நிர்வாணமா ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க சார். தப்பா அவங்க அவங்கள குண்டோட பிடிக்கணும், அவங்கள ஒழிக்கணுங்கிறதா சார் என்னுடைய லட்சியம். எல்லாருமே பிடிக்கணும் அழிக்கணும்னு வெறித்தனமா பேசுறீங்க. ஆனா போலீஸ்காரங்களை பார்த்த உடனே பொட்ட பசங்க மாதிரி ஒழிஞ்சுக்கிறேங்க. எவனாவது தைரியமா அவங்களை பத்தி ஒரு க்ளூ கொடுக்குறீங்களா? நான் தரேன் சார். அந்த குரூப்பால பாதிக்கப்பட்ட ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் இருக்காரு, அவருக்கு தான் அந்த புரட்சி படை எங்க ஆயுதம் கடத்துறாங்க தெரியும். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் ஒரு குடிகாரர், வந்தவழிக்கு பக்கத்துல இருக்க சாராய கடையில எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதான் சார் அவருடைய போட்டோ. ஏய் காத்தவராய, ஒரு பெக்கு ஊத்தி என்ன காப்பாத்துறா? நீங்க வீட்டுக்கு போங்க சார். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இது எப்படியாவது இன்னைக்கு ஆரம்பிச்ச தீரணும். என்ன எதப்பா ஆரம்பிக்க போறீங்க சாரு? எங்க தாத்தா ஒரு நாக்கர், அவர் ஒரு முதலியார் பொண்ண கட்டிக்கிட்டாரு. அவங்களுக்கு எங்க அப்பா பிறந்தாரு? எங்க அப்பா செட்டியார் பொண்ண கட்டிக்கிட்டாரு, அவங்களுக்கு நாங்க பிறந்தோம். நான் ஒரு கோணார் பொண்ண கண்ணாலம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ரெட்டியார் பொண்ண கட்டிக்க போறேன். எங்க குடும்பம் என்ன ஜாதின்னு தெரியல, அதனால புதுசா ஜாதி ஆரம்பிச்சு சங்கம் ஒண்ணு வைக்க போறோம். அட பாவீங்களா, இருக்கிற ஜாதி எல்லாம் ஒழிப்பீங்கன்னு பார்த்தா புதுசு புதுசா ஜாதியை உருவாக்குறீங்களா? சந்தேகமே இல்ல, நாடு ஐயத்தான் போகுது. நான் குடிச்சுட்டா ஆகணும். இன்னொரு கிளாஸ் ஊத்தா. மனசை கெடுத்துட்டாடுகடா, இன்னொரு பெக்கு ஊத்துறா. உங்க கோட்டை முடிஞ்சு சார். உங்க பொண்ணு கிட்ட வாங்கி கட்டிக்கிறேன் நான் சார். கொஞ்சம் உண்டு ஊத்துறா.
ஏற்கனவே ஓவர்ல இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க சார். டேய் கொஞ்சோண்டு ஊத்துறே, வீட்டுக்கு போங்க சார். கொஞ்சோண்டு என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுறீங்க? நீ போலீஸ் ஆபீசர் தான், அது எனக்கு தெரியும். நான் பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவனை தேடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியும். நான் குடியாரன் தானே, எனக்கு இந்த குடியை கொடுத்து நான் குடிச்சிட்ட உடனே எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உளறிவன் நீ நினைக்கிற. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், எதையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு சுயநலக்காரன். இன்னைக்கு நாட்டையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பல பத்தியும் அதை சம்பந்தப்பட்ட இடத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்டே சொல்ல மறுக்கறீங்க. எந்த நாட்டை நம்ம பிறந்தோமோ, எந்த நாட்டு மண்ணில் விளையறது நம்ம சாப்பிடுறோமோ, அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. என்னையா பார்த்து தேச துரோகின்னு சொல்றீங்க? புருக்கு வழியில போயிருந்தா, கஸ்டம்ஸ் ஆபீசரா இருந்தனா, கஷ்டமே இல்லாம சம்பாதிச்சிருக்க முடியும். அந்த புரட்சி படக்காரங்க ராயப்பட்டிக்கு பக்கத்துல சேரியில எஸ்ஆர்பிங்கிற லாரி கோடவுல துப்பாக்கிகளையும் வெடி மருந்துகளையும் கடத்துறாங்கன்னு தகவல் கிடைச்சு சில கான்ஸ்டபிள்களை கூட்டிக்கிட்டு அங்க போனேன். நான் வர்ற தகவல் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. 30-40 பேர் கையில கத்தி அறிவாளோட எங்களை தாக்குறதுக்கு வந்தாங்க. அப்ப என் கூட வந்த உயிருக்கு பயந்து போன காக்கி சட்ட கர்ம வீரருங்க என்ன அனாதியா விட்டுட்டு நாங்க வந்த ஜீப்லயே தப்பி போயிட்டாங்க. 30-40 பேர் மத்தியில நான் ஒரு தனி மனுஷனா நின்னு ஒரு வேலி பிடிச்சா என்ன அடிச்சு என் கால ஓடி செத்துட்டேன்னு நினைச்சு என்ன தூக்கி குப்பையில வீசிட்டாங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம என் மனைவியை இறந்துட்டான். மேலதிகாரிகளுக்கு தகவல் சொல்லாம நீ ஏன் தனியா போனேன்னு உங்க அரசாங்கமே என்ன வேலையை விட்டு தூக்கிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த விஷயத்துல பெரிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இனிமே நீ இதுல தலையிட்ட உன் குடும்பமே அழிஞ்சிடும். என்னப்பா முட்டாள்தனமா என்ன உண்மையை அழட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்லலம்மா, அவர் சொல்ல வச்சுட்டாரு சார். நான் இன்னமும் உயிரோட இருக்கேன்னா அது இந்த பொண்ணுக்காகத்தான். எங்க தேசிய கீதம் பாடினாலும் எந்திரிக்கு நின்று மரியாதை செலுத்துவாரு. அத பார்த்து இந்த ஊரு அவரை பைத்தியக்காரனு கை கொட்டி சிரிச்சது. அத பத்தி கூட அவர் கவலைப்படல. காக்கா குருவி கதை சொல்லி என்ன வளர்க்கல. பாரதியார், வாபுசி, பகத்சிங் இவங்க பத்தி சொல்லிதான் வளர்த்தாரு சார். அந்த அளவுக்கு தேசத்து மேல உயிரையே வச்சிருந்தாரு. அவரோட நிலைமையை பாத்தீங்களா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அதுக்கு நான் உறுதிமொழி தரேன். போலீஸ்காரங்க உறுதிமொழி எங்க உயிரை காப்பாத்துறது சார். எல்லாம் முடிஞ்ச பிறகு வேடிக்கை பார்க்க வரதுன்னு உங்க டிபார்ட்மெண்டோட வேலை. செத்த பொழத்தை பார்த்து தொப்பையை கட்டி மரியாதை செலுத்த தான் தெரியும். அதை தவிர உங்களால என்ன செய்ய முடியும் சார்? ஏம்மா கோவப்படுறேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நேர்மையான ஆபீசர் இப்பதான் பாக்குறோம். அவருக்கு உதவி செய்யலன்னா எப்படி சார்? நீங்க அவங்கள பிடிக்கணும்னா ராயப்பேட்டையில இருக்கிற சேரியில எஸ்ஆர்பி லாரி கூட அவனுக்கு போங்க, அவங்கள பிடிக்கலாம்.
கஸ்டம்ஸ் ஆபீசர் ராஜரத்னம் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் கிட்ட வழக்கமா நம்ம ஆயுதம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற சேரியை காட்டி கொடுத்துட்டான். இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டான். நம்ம ஆளு மாறி மட்டும் மாட்டிட்டான். புரட்சி படையை சேர்ந்தவன் தானே நீ? ஆமா, நான் புரட்சி படையை சேர்ந்தவன் தான். உன்னால என்ன தலைவன? தலைவனை காட்டி கொடுக்க நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யல. போலீஸ் என்ன அவ்வளவு கவலையா? போலீஸ்ல சம்பளம் வாங்கிட்டு இந்த அடி அடிக்கிற? இது சாம்பிள் தாண்டா. தேசத்துக்காக வாழ்றவனாயா உண்மையான தேச துரோகி? எங்களை மாதிரி அநியாய அக்கிரமங்களை பண்ணிக்கிட்டு பழிய பூரா புரட்சிப்பட மேல போட்டுட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஏசி கார்லயும் ஏசி பங்களாலையும் வாழ்றமே, நாங்க தான் என் உண்மையான தேச தியாகிகள், மகான்கள். எங்களுக்கு தான் என் மலர் கிரீடம், வாழ்க வாழ்கன்ற கோஷம். முதல் தடவையா என் குடவனுக்கு வந்தப்ப எங்க ஆளுங்க உன்னை அடிச்சு போட்டு உயிரை விட்டு வச்சாங்களே, அந்த நன்றியாவது உனக்கு இருக்கணும். இல்ல உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசையாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாம எங்களை போய் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டியே. அந்த பொண்ணு கல்யாணத்தை நாமே முடிச்சு வச்சிருவோம். முதலமைச்சர் ஆகணும்னா இன்னும் 30 எம்எல்ஏக்களை நாம விலை கொடுத்து வாங்கணும்.
தங்க கட்டியும் கொடுத்திருக்கேன். இது வெறும் அட்வான்ஸ் தான். இன்னும் எவ்வளவு வேணாலும் பணம் தர. என்ன நம்ம கட்சிக்கு தலைவர் ஆக்கணும், அப்படியே இந்த நாட்டினுடைய முதல்வர் ஆக்கணும். நாங்க உங்களுக்கு அடிமை. எங்க கோஷில மூணு எம்எல்ஏ இருக்காங்க. அடிமை. இப்ப உங்க செல்வம் தூக்கி தயார வச்சுக்கிட்டு கோட்டைக்கு ஊர்வலம் போனு சொல்லுங்க, போவோம். உங்க அன்பு உள்ள எனக்கு தெரியுது. இங்க நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? இவ்வளவு கொடுத்தும் தலைவர் வாழ்க்கைனு சொல்ல மாட்டீங்களா? ஒரு பேக்கரியில கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நீ கட்சியில வந்து கொடி பிடிச்சியேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை வட்ட செயலாளர் ஆக்கின, மாவட்ட செயலாளர் ஆக்கின, எம்எல்ஏ ஆக்கின, மந்திரி ஆக்கின. நீ முதல்வர் ஆகணும் தலைவர் ஆகணுங்கிறதுக்காகத்தானே எம்எல்ஏங்களுக்கு எல்லாம் தங்க பிஸ்கெட் கொடுத்த. உன்கிட்ட தங்க பிஸ்கெட் வாங்கினாங்களே, அதுல ஒரு ஆளு என்ன உண்மையா தலைவியா ஏத்துக்கிட்டவரு. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நாட்டுக்கு தலைவர் ஆகுறதுனா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? பாரத்ல படிச்ச மகாத்மா காந்தி நாட்டுக்காக தன் சொத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு நாலு முழ துண்டை கட்டிக்கிட்டு போராடி போராடி இந்த மண்ணுக்காக உயிரை விட்டவரியா? மக்களை ராத்திரி பகலா சிந்திக்க வச்சு அவங்க அறிவை கரையா அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடம்பையே புத்துநோய் அடிக்க உயிரை விட்டவரியா அறிஞர் அண்ணா? இவங்கெல்லாம் தலைவரா இருந்த இந்த புனிதமான நாட்டுல உன்ன மாதிரி அயோக்கியனுங்க முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே உங்களை எல்லாம். யோ, என்னால நேர்மையா ஆட்சி நடத்த முடியலன்னா இந்த ஆட்சியை கலைச்சிருவேன். நான் எம்ஏபிஎல் படிச்சவன், மறுபடியும் வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவேன். ஆனா நீ அதே ரொட்டி கடைக்கு கூலி வேலை செய்ய தாயா போகணும். உங்க மனசு நோகும்படியா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மந்திரி பதவியில தூக்கி உங்க புனிதமான கைய களங்க படுத்திடாதீங்க. நாளை காலையில ஆபீஸ் போங்க. நீங்க சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி என் ராஜினாமா கடை நடக்கும். என் வண்டியில இருக்கிற தேசிய கொடியை கைட்டு போறாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்துடும். நடுவோட்டுல நிக்க வேண்டி இருக்கும் சொல்றேன். நீ போட்டு பணம் செய்கிட்டு இருக்க. எனக்கு இந்த மாங்கனிய ஒண்ணுதான், மாண்புமிகு அமைச்சரும் ஒண்ணுதான். உனக்கு நேரம் வந்துருச்சு. என்ன சொல்ற? முதலமைச்சர் ஆகிற நேரம் வந்துருச்சுங்கிற. இப்ப இருக்கிற முதலமைச்சரை சாகடிச்சிட்டு அந்த பழிய புரட்சி படம் மேல போட்டுருவோம். நீ முதலமைச்சர் ஆன உடனே புரட்சி படைய குண்டோட அழிச்சிருவோம். நீங்க அனுப்பி வச்ச தமிழ் மணி கைரேகையும் அறிவிஜீவிங்கிற புரட்சி பட ஆளோட கைரேகையும் ஒன்னா இருக்கு சார். பல கொலைகளை சம்பந்தப்பட்டிருக்கா சார்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வேதாரண்யத்தை
நீங்க நினைச்ச மாதிரி நான் புரட்சி படை சேர்ந்தவன்தா. ஆனா நாட்டுல நடக்கிற அக்கிரமங்கள்லாம் யார் பண்றாங்கற, எந்த இடத்துல ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க எல்லா விவரமும் இந்த மேப்ல இருக்கு. என்ன யார் சுட்டாங்களோ அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலமைச்சரை கொல்ல. அமைச்சராக இருந்த வள்ளுவதாசனை ஆளுங்கட்சி சட்டசபை அங்கத்தினர்கள் கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். இந்த நாட்டை பல பெரிய தலைவர்கள் ஆண்டிருக்காங்க. அந்த மகத்தான பதவியில் இருக்கிறேன்னா புதுமையா ஆள போறேன். என் உயிரே போனாலும் சரி, புரட்சி படையை ஒழிக்காம விட மாட்டேன். நாட்டு மக்களுடைய நலனே என்னுடைய லட்சியம். முதலமைச்சரை கொண்டுட்டு அந்த பழிய நம்ம மேல போட்டுட்டாங்க, அதையும் பொதுமக்கள் நம்பிட்டாங்க. வள்ளுவதாசன் முதல் மந்திரி ஆயிட்டான், ஆட்சி அவன் கைக்கு வந்துருச்சு. நாம இருக்கிற தெரிஞ்சு போலீஸ் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான். பொதுமக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும்னா அந்த வள்ளுவதாசன் உயிரோடு பிடிச்ச மக்கள் மத்தியில் நிறுத்தி உண்மை சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போய் தனித்தனியா பிரிஞ்சு தலைமுறை இருக்கணும். என்கிட்ட இருந்து மறுபடியும் செய்தி வர வரைக்கும் நாம யாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கவே கூடாது. போலீஸ் முக்கிய அறிவிப்பு. முன்னாள் முதல்வரை கொலை செய்த புரட்சி படை சேர்ந்த கந்தன் இன்று மாலை சிறைச்சாலையிலிருந்து காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிவிட்டான். எங்கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா போறீங்க? இன்னைக்கு நாட்டையே நாசப்படுத்திட்டு இருக்க அந்த கும்பல பத்தின ரகசியங்களை வீடியோ கேமராவில பதிவு பண்ண போறேன். நீங்க கண்டிப்பா அந்த புரட்சி படையை பிடிச்சிடுவீங்க. அந்த பெருமை ஒன்னே எனக்கு போதும். உன் நம்பிக்கை வீண் போவாது. ஹலோ சார், சிஎம் குழு வந்த புரட்சி படைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. நீங்க என்ன அந்த குலகாரம் பிடிச்சே தீர்வுன்னு என்ன ஜெயப்படுத்திட்டு வர சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு சார். உன் உடம்புல கொஞ்சமாவது ரத்தம் ஓடுனா கூட வா, இல்ல ஓடுறது சாக்கடை தண்ணியா இருந்தா வீட்டுல படுத்துக்க. என் முடிவு உங்க கையில தான் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? வர்றேன் சார். நம்ம போறது டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். உண்மையான குற்றவாளியை பிடிக்கிற வரைக்கும் இது ரகசியமாவே இருக்கட்டும். வரேன். ஒரு காலத்துல கம்மல் திருடனவள்ல இருந்து கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு வரைக்கும் நமக்கு அவனுக்கு பயந்தானுங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? அவங்க கிட்ட AK-47 இருக்கு.
நம்ம கிட்ட எல்லாமே ஏஜ்ல 47 56 மார்க் இருக்கு. உங்க பாடு பரவாயில்ல சார். உங்க ரேஞ்சுக்கு துப்பாக்கி கொடுக்கறாங்க. எங்க ரேஞ்சுக்கு ஒரு லத்தியும் ரெண்டு குண்டும் கொடுக்கறாங்க. அது துப்பாக்கிக்குள்ளே நுழைய மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல எப்படி புரட்சி படைய பிடிக்க முடியும்? படைய பிடிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்க படையா சொரிய முடியும். தெரிஞ்சல சொன்னா சார், எங்க கையிலும் ஒரு துப்பாக்கி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாமுண்டூர் மாதிரி மதுராந்த மாதிரி தப்பிக்க முடியுமா என்ன? வெறும் லட்சி தான். நீ இங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் திரும்பி வரலன்னா நான் இங்க வந்த விஷயத்தை கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தமிழ்மணியே ஒரு கிறுக்கன், அவன் கிறுக்கி கொடுத்த மேப்ப வச்சுக்கிட்டு போறீங்களே, என்ன நடக்க போகுதோ? இத்தனை நாளா என் முகத்தை கண்ணாடியை பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன், இப்ப என் நிலையே பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் விட்டானுங்களே. யாரு வர்றது? ஐயோ, யாரோ வர்றாங்க. போலீஸ்! நானும் போலீஸ். லோடிங் செக்ஷன்ல 10 நிமிஷமா டிவி கனெக்ஷன் வராம தொல்ல கொடுத்துட்டு இருக்கயா, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அப்படியே மெயில் லைனை செக் பண்ணிட்டு வா. இப்போ உன்னோட ஏரியால டிவி கனெக்ஷன் நீங்க சரியா ஒர்க் பண்ணல, அதனால உன் ஏரியாவை நீ ஜாக்கிரதையா செக் பண்ணிக்கோ. ஓகே சார். பாம்பேக்கு அனுப்புற கஞ்சா ஸ்பெஷல் அப்படித்தான் இருக்கும். முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காகத்தான் அந்த சிஎம் கொல்ல சொன்னேன், நீயும் கொன்னுட்ட. இப்ப சிபிஐ கைக்கு கேஸ் போயிடுச்சு. அவங்க கையில நீ மாட்டினா அவங்க கொடுக்கிற டார்ச்சர்ல நான் ஆயுதம் தயாரிச்சது, கொலை கொள்ளை பண்ணது, முன்னாள் முதல்வரை ஒண்ண வச்சு கொலை பண்ணது எல்லா உண்மையும் நீ சொல்லிடுவேன். இப்ப நான் பதவியில நிலைச்சு இருக்கிறோம்னா விஷயம் சிபிஐக்கு போக கூடாது, அப்படின்னா நீ உயிரோட இருக்க கூடாது. ஜெயில இருந்து தப்பிச்சவனை புரட்சி படக்காரங்க சுட்டுட்டாங்கன்னு நியூஸ் கொடுத்துருங்க.
யாராவா அவ்வளவு தைரியமா உள்ள வந்தது? இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன், கந்தனை நீங்க கொலை பண்ணத வீடியோ எடுத்துட்டு தப்பிச்சிட்டாயா? அவன் எப்பறம் உன் காவல மீறி வந்தான். ஏன் சார் பதட்டமா இருக்கீங்க? முன்னாள் முதலமைச்சரை கொலை பண்ணிட்டு அந்த காரியத்தை செஞ்ச கந்தனை கடத்திட்டு வந்து இப்போ என் கண் முன்னாடியே கொண்டுட்டான். இன்னைக்கு நாட்டு ஆளுற சீஃப் மினிஸ்டர் வள்ளுவதாசன். சார், இது பெரிய எடுத்த விஷயம். எனக்கு கொஞ்சம் சொந்தமா வேலை இருக்கு, கொஞ்சம் ஜீப்பில் எடுத்துறீங்களா? நான் உங்க கூட வந்தது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். சார் ஜீப்பில் எடுத்துறீங்களா இல்ல குதிச்சிருவேன் சார்? எனக்கு இது வருது சார். வந்த ஜீப்ல போயா? இங்க இருந்தா நாரிரும். என்ன வீடியோ எடுத்த அந்த விவேகானந்த நாய் இதே மாதிரி போனமாவணும். அந்த கேசட் என் கை கோரணும். தமிழ்நாட்டோட தலையெழுத்து இந்த கேசட் மாத்த போகுது. சிஎம் கொலை செஞ்சவங்க யாரும் தெரிஞ்சா நீ அதிர்ச்சி அடைவே. நம்ம உடனே டெல்லி புறப்படணும். இப்பதான் கிளம்பணும். ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் காபத்து. நம்ம உடனே பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும். கெட் ரெடி. நீங்க ரூமுக்கு போங்க, நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். டெல்லியில குளிர் அதிகமா இருக்கும். பி ப்ரிப்பேர்ட். சுரேஷ், சின்ன பசங்க பார்க்க கூடாது. காட்டுப்பா, அது என்ன மந்திர கேசட்டுன்னு. சரி, உட்கார். கண்ண முடிக்க. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை தரக்கூடாதான். இந்த மந்திர கேசட்டு மாயமா மறைஞ்சிடும். கண்ணை தரக்கூடாதோ? கண்ணை தர. ஐயோ, மாயமா போச்சு. அந்த கேசட் என்ன பாருக்கு? அதுல ஒரு மந்திரவாதி இருக்கான். எப்படி பார்ப்பான் அந்த மந்திரவாதி? அவன் உன் தாத்தா மாதிரி இருப்பான். அந்த மந்திரவாதி எங்க இருப்பான் தெரியுமா? ஒரு பெரிய குகைக்குள்ள. அம்மா வந்துருச்சு, அப்புறமா சொல்ற. கண்ண முடிக்கா. Yeah.
இப்ப எங்கம்மா இருக்கு? தெரியல சார். கேசட்ட காட்டிட்டு குழந்தையோட அந்த ரூமுக்கு போயிட்டாரு. நான் சமையல் அறைக்கு போயிட்டேன். சத்தம் கேட்ட உடனே நான் ஓடி வந்தேன். வந்த ஆளுங்க கூட அந்த கேசட்ட தேடிதான் வந்தாங்க. அந்த கேசட் நம்ம கைக்கு கிடைக்கணும்மா. அதை வச்சுதான் விவேகானந்த லஞ்சம் வாங்கலன்னு ப்ரூஃப் பண்ண முடியும். அவர் கூட ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணசாமி தான் போயிருக்காரு.
அவரை கேட்டா நடந்தது சொல்வாரு. எல்லாம் கேட்டாச்சுமா. விவேகானந்தன் தனியா தான் போனாரு, நான் கூட போகலன்னு கண்ணுசாமி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காருமா. சார், அவர் கூட கண்ணுசாமி தான் போனாரு. திரும்பி வரும்போது புரட்சிப்பட கூட்டத்தில இருந்து தப்பிச்சு வந்ததா சொன்னாங்க. அவரே தான் இங்க அவரை வந்து விட்டுட்டு போனது. அவர் கூட போனதுக்கு நம்ம கிட்ட சாட்சி இல்ல. சோ அந்த கேசட் கிடைச்சாதான் விவேகானந்த மேல இருக்க பிளாக் மார்க்க போக முடியும். நீ மறுபடியும் போலீஸ் வேலையில சேரணும். இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வீடு தேவைப்படுது. உங்க அப்பா முதலமைச்சர், அவர் வீட்டுக்கே போய் சகல வசதியோட இருக்கலாம். விவேகானந்தன் ஏன் சார் சரியான பாதுகாப்பு தரல? இந்த கேஸ் முடியிற வரைக்கும் என் கண்மணி நினைக்காது. உண்மையான காரணத்தை சொல்லுங்க சார். மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டியது பத்திரிகாரன் கடமை. பத்திரிகாரங்களை பத்தி எனக்கு தெரியாது, உங்க டிபார்ட்மெண்ட் பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். என்ன தெரியும் உனக்கு? நீங்க மனசு வச்சா நல்லவனே கொலகாரனா மாத்துவீங்க, அதான் உங்க வேலை. திமிர வேணா பிடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா லட்சி பிடிக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? போயா வண்டி அடி. நீ அவர் கூட போலேன்னு என்ன பார்த்து சொல்லு. எதுக்கு நீங்களா ஆம்பளையா பொருந்தீங்க? எதுக்காக காக்கி சட்டியை போட்டுட்டு தொட நடக்கிறீங்க? கூட போனதுக்கு சாட்சி இல்லனால தானே மனசாட்சி இல்லாம எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போய் சொல்றீங்க? ஏ சொன்னா உயிரோடு இருக்க முடியாது, பொண்ணாட்டி கூட படுக்க முடியாதுன்னு போய் சொல்றீங்க? மேடம் ஒரு குவெஸ்சன் ப்ளீஸ் இல்லையா சார்? சார் ஒரே ஒரு குவெஸ்சன் இல்லையா? கொஞ்ச நேரம் விடுங்க சார். சார் ப்ளீஸ் தயவு செய்து விடுங்க சார். கொஞ்சம் இருங்க. என்ன வேணும்? இந்த கொலைக்கு என்ன காரணம்? காரணமா? பொண்ண மாதிரி பத்திரிக்கை காரணம், அரசியல்வாதி என்ன காரணம்? அநியாயம் பண்றவங்களை பத்தி பத்தி பத்தியா எழுதி உருவாக்கி விடுறீங்களே அந்த தலைவர்கள் காரணம், அந்த தலைவரோட கால பிடிக்கிறான அதிகாரி காரணம். என்ன பண்ண முடியும் உன்னால? அந்த ஊழல் இந்த ஊழல்னு எழுதி வியாபாரமாக்கி பணம் பண்றது தவிர உன்னால வேற ஏதாவது பண்ண முடியுமா? யாராவது ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? காரணம் கேட்க வந்துட்டான். அவர் கூடவே போய் இப்ப இன்னும் சொல்றாங்க அந்த பொட்ட போய் காசபிள் அவங்கிட்ட போய் கேளு என்ன காரணம்னு. இடியட். சாமி, உனக்கு ஆடு வெட்டினேன் கோழி வெட்டினேன் கடைசி என்னையே வெட்டிட்டிய. என்னை மாட்டி விட்டுட்டு அவன் போயிட்டான். இப்ப என் வேலையும் போக போகுது, என் உயிரும் போக போகுது. என்னை காப்பாத்துங்க சாமி. உன் கையில காப்ப ஏத்தனும், தூக்கல ஏத்தனும். யாரு ஆண்டவனா பேசுறது? ஆமாண்டா, அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. அந்த விவேகானந்தனுடைய போனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பலானவர்தான் குலகாரன். அந்த குலகாரன் விவேகானந்தன் வீடியோல பதிவு பண்ணிட்டாருங்கிற விஷயத்த நான் போலீஸ்ல சொன்னா என்னதான நட்டிடுவாங்க சாமி. உண்மையை சொல்லிட்டேன், போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்துங்க சாமி. அந்த விவேகானந்தனுடைய போனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பலானவர்தான் குலகாரன். அந்த குலகாரன் விவேகானந்தன். நீயா? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடுங்க. எனக்கும் தெரியாது. தெரியாது? எனக்கும் தெரியாது. யோ, இந்த கேசட்ல நீ விவேகானந்தன் கூட போனது உறுதியாயிடுச்சு. இந்த பத்திரிக்கையில எழுத ஒண்ணு உள்ளதல்ல முடியும். அதுக்கு மேலையும் போய் விவேகானந்தன் கொலை வழக்குக்கு நீதான் மூலகாரன் சொல்லி உனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி தர முடியும். எங்க போனீங்க, என்ன பாத்தீங்க, எங்க அந்த கேசட்ங்க உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லிடு. அந்த கேசட்ல முதலமைச்சர் கொலையில ஒரு முக்கிய புள்ளி சம்பந்தப்பட்டிருக்கிறதா எங்க பத்திரிகைக்கு தகவல் வந்திருக்கு. முக்கிய புள்ளி இல்லையா? புரட்சிப்படையை பிடிக்கத்தான் போனோம். இது அங்க போனோடனே கதையே மாறி போச்சு. புரட்சிப்பட பேர்ல வேற ஒரு கும்பல் இயங்க கிட்டு இது கிட்டு கிட்டு ராத்திரி என் வீட்டுக்கு வா, விவரமா சொல்றேன். Thank you.
என்ன இது லீவ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கா இல்ல என் வேலைய ரிசைன் பண்றதுக்கு கடிதம் நீ ஒரு போலீஸ்காரியா இருந்ததனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ எதுக்கு வேலைய வேண்டான்னு சொல்ற எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் என் குழந்தை பக்கத்திலே இருக்கணும் அதுக்கும் வேலைய ரிசைன் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் நந்து பெத்து எவ்வளவு ஒரு ஆயா கிட்ட விட்டுறதனால மாசம் 2000 மிச்சாகும் ஆனா பாசம் பாசத்தை மாச சம்பளத்துக்காக மறந்துட்டு மரக்கட்டையா என் குழந்தை வளர வேண்டாம் எனக்கு என் குழந்தை தான் வேணும் குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு நான் டியூட்டிக்கு போறதுல இருந்துட்டு இப்போ போலீஸ் புலி விவேகானந்தனோட பொண்டாட்டின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் அப்பாவோட முடிவை பார்த்த நம்ம குழந்தைக்கு பேச முடியாம போச்சு தெய்வமே நம்ம குழந்தைக்கு பேசுறதுக்கு வரம் கொடுங்க உங்க குழந்தைய பேச வைங்க எங்களுக்கு யாருமே இல்லை நீங்க என் கூட வரணும் உங்க தைரியமும் பணமும் எங்களுக்கு கொடுக்கணும் மேடம் மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணுசாமிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவர் என்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சாரோ அவர் மேல காரை ஏத்தி கொண்டாங்க மேடம் உங்க உயிர் கூட ஆபத்து இருக்கு உங்க ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ கேசட் நிச்சயமா உங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கணும் என்கிட்ட அந்த கேசட் இல்ல நான் ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க அந்த பிரஸ் மீட்ல தைரியமா அந்த வீடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுங்க நாட்டோட தலையெழுத்து மாத்திரதே பத்திரிகை தான் நிச்சயமா எங்க பேனா உங்க உயிரை காப்பாத்தும் தாண்டி போக முடியாது அவ இந்த ஏரியால தான் இருக்கணும்
ஹலோ விவேகானந்த வைஃப் பேசுறேன் அந்த புரட்சி பெற ஆளுங்க அவங்க இத சீஸ் பண்ணிட்டு வராங்க சார் பயப்படாதம்மா எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லு ஒரு பப்ளிக் போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் அந்த கேசட்டை நான் தேட சொல்லிருந்தேல்ல அந்த கேசட்டுக்காக தான் புரட்சி பெற ஆளுங்க என்ன வெறுத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணசாமி விவேக் கூட போல எதையும் பார்க்கலன்னு தான சொன்னாரு இப்ப அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்புறம் சார் பிரஸ் ரிப்போர்ட்ட சந்திரபாண்டியன் பார்க்க வந்தாரு ஹலோ இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியல எங்கயோ ஒரு இடத்துல நல்லவங்க இருப்பாங்க உங்க அப்பா மாதிரி அவரையும் உலகம் வாழ விடாது வாழ விடாது மாமா ஏதோ கோபத்துல அப்பாவை தான் மறந்துட்டேன் உன்னை தூக்கி வளர்த்த இந்த வேலைக்காரன கூட மறந்துட்டியம்மா அப்பா உள்ள பேசிட்டு இருக்காரு நீ உட்காரம்மா நான் போய் காபி கொண்டு வரேன் பகல்ல பக்கம் பார்த்து செய் ராத்திரில அது கூட செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீ என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ முதலமைச்சர் ஆயிட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ அந்த பதவிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் புரட்சி படதான் நீ கொலை பண்ணீங்க அந்த அழகான காட்சியை உன் மருமக வீடியோல பதிவு பண்ணிருக்கா இப்ப அது உன் மக கையில இருக்கு அவ என் மகளா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பதவிதான் முக்கியம் அவளை கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் அவ தப்பிச்சிட்டாயா அவ முன்னால நம்ம ஆளுங்க ரிப்போர்ட்டரை சுட்டு கொண்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர் முன்னால கான்ஸ்டபிள் கார் அடிச்சு கொண்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே இங்கதான் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் போய் சொல்ற நீ யோசிக்க மாட்டா நீதான் சிவாரச புடிச்சு புடிச்சு டிஐஜி ஆயிருக்க அவ சொந்த மூலையை பயன்படுத்தி ஐபிஎஸ் படிச்சுவையா யோசிச்சு பார்த்தா நம்ம கிட்ட தப்பிச்சு போயிட்டா அவ எங்க போனாலும் போற இடம் நம்ம கம்ப்யூட்டர்ல தெரியற மாதிரி அவ ஜீப்ல சிக்னல் லைட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் அவ எங்க இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது பக்குவம் பேசி கேசட் வாங்கலாம்னு சொன்னேன் இப்ப அவ எங்க தப்பிச்சு போயிட்டா கவலைப்படாதீங்க அவ போற ஜீப்ல நம்ம ஐடி சிக்னல் லைட் வச்சிருக்காரு அவ எந்த பக்கம் போறான் எவ்வளவு தூரம் போறாங்கிறது நம்ம கம்ப்யூட்டர் தெரியும் மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் ரூட்ல போயிட்டு இருக்க அவளை தீர்த்து குழந்தை முகமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு கொஞ்சம் இருமா இதா வரேன் இதாம்மா இந்த மஞ்சள் தண்ணியில நனைச்சு கட்டு ரத்தம் நின்றுடும் எப்படிமா அடிபட்டுச்சு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு
அவ ஜீப்ல தான் பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிருக்கமே, ஏன் அவசரப்படுற? வண்டி மைசூர் காட்டுக்குள்ள போயிடும், அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள போனா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, போலீஸ் அனுப்ப முடியாது. அப்ப ஹெலிகாப்டர்ல மாலை அனுப்பு. அவன் ஜீப்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இனிமே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் வரேன். எங்க என்ன போறீங்க? யாகம் வளர்க்க போறேன். மனுஷன் சாதிக்க முடியாத கடவுள் சாதிப்பான். Thank you.
சொல்லாம Thank you.
உன் உயிரை காப்பாத்துறது தப்பு நினைச்சு சுட வந்தியா, இல்ல உன்கிட்ட நான் தப்பா நடந்து போய் நினைச்சு சுட வந்தியா? தப்பா? உனக்கு எதுல தப்பா தெரியும்? அயோக்கியத்தனம் அக்கிரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவதாரம் எடுத்தவனுக்கு உனக்கு எதுல தப்பா தெரியும் சொல்லு. உனக்கு யாரு நல்லவங்களா தெரியும்? நீ கொடுக்கிற காசுக்கு கையை தூக்கி செல்யூட் அடிக்கிற காக்கி சட்டை போட்டு ஆம்பளைங்க, காலை தூக்கி ஆட்டம் போட்டு கடை விரிக்கிற பொம்பளைங்க, இவங்க தாடாவும் ஆகராதிரே நல்லவங்க. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க, நல்லவங்களா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் உனக்கு கெட்டவங்க. அதனாலதான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறவங்கள நீ குளித்தோட புதைச்சிட்டு இருக்க. உன் கடுக்கல் வியாபாரத்துக்கு நீ எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்ப, எவ்வளவு பேர் தாலி அறுத்திருப்ப. எனக்கு படம் படம் நீ கோடீஸ்வரன் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தானே அதுக்கு தானே. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னா ஏண்டா உனக்கு அம்மா இல்ல, கூட பிறந்த அக்கா தகச்சு இல்ல, அவங்கள வச்சு பணம் சம்பாரி எதுக்காக என் தாலிய பறிச்சு ஏன் புள்ளைய நீ அனாதை ஆக்குன? உனக்கு இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் தெரியாது, எங்க அப்பா செய்யற அயோக்கியத்தனத்துக்கு குழந்தையாருது, அவர் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காக முன்னால இருந்த முதலமைச்சர் ஆளுக சுட்டு கொண்டது உனக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை வீடியோ கேசட் அடிச்சது உனக்கு தெரியாது? தெரியாது. அது வெளியே தெரியாம இருக்க நீ அவர் கொலை பண்ணது உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாது. பொம்பளைக்கு பயந்து பொய் சொல்றவங்க எல்லாம் கும்பலுக்கு தலைவர். உன்ன நான் கொலை பண்ணல, நான் உன் புருஷனை கொலை பண்ணல, நான் உங்க அப்பனுக்கு உடந்தையா இருந்தேன்னா நானும் உங்க அப்பனை மாதிரி வசதியா இருந்திருப்பேன். இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாரு, நல்லா பாரு, இந்த ரத்த காய்கள் பாரு. குடும்பத்தோட சுகமா வாழ வேண்டிய வயசுல இப்படி ரத்த காயங்களோட காட்டுல மிருகங்களை போல வாழ்ந்துட்டு இருக்கமே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எங்க இயற்கை எப்படி ஏற்பட்டுச்சு உனக்கு தெரிஞ்சாதான் என் மேல உனக்கு நம்பிக்கை ஏற்படும். தாய் தகப்பம் இல்லாத அனாதையா இருந்தனா, படிச்சு முடிச்சதும் ஒரு வாத்தியாரா ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பணக்காரம்பட்டி கிராமத்துக்கு போனேன். அறிவை வளர்க்க வேண்டிய பள்ளிக்கூடத்துல கள்ளச்சாரம் காய்ச்சறதும் விபச்சாரம் தான் நடந்துட்டு இருந்து, இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த ஊர் பண்ணையார், அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் காட்டுலாக்க அதிகாரியும் கைக்குள்ள போட்டுருக்கு. காட்டு மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தோல்களை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான சந்தன மரங்களை கடத்துறதுலயும் கோடி கோடியா சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பெரிய போலீஸ் அதிகாரிங்க சந்தன கடத்தல பிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சேரில் இருக்கிற அப்பாவி ஜனங்கள்ல வாரத்துக்கு ரெண்டு பேரை பிடிச்சி நாங்க தான் சந்தன கடத்தல் பண்றோம்னு சொல்லி போலீஸ்ல சரணடை வச்சு அவனே அவங்களை ஜாமீன்ல கொண்டு வந்து அவனோட திருட்டு வேலைக்கு அவங்கள பயன்படுத்திட்டு இருந்தான். இதையெல்லாம் தட்டி கட்ட சில பேரை வெட்டி கொண்டுட்டான். வீட்டுக்கு ஒருத்தரை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் உயிரோடு திரும்பி வரணும்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமையா வேலை செய்யணும்னு பயமுறுத்தி வேலை வாங்கிட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அந்த பண்ணையாருக்கு அடிமையா இருந்து நீங்க வாழ்க்கை நடத்த பாருங்க. தலைமுறை தலைமுறையா அவன் பரம்பரைக்கு நீங்க உழைச்சது போறாதா? உங்க குழந்தைங்க கூட அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பத்து தடவை சிந்தி விட்டா புழு கூட திரும்பி பார்த்து முறைக்கணும்னு சொல்லுவாங்கயா. அந்த புழு பூச்சோடவா நீங்க கவனமா போயிட்டீங்க. பொண்டாட்டிக்கு புருஷனா இருந்தா மட்டும் போதாதியா? கிட்ட எடுத்து நிக்கணும். அவன் தான் ஆம்பளை. ஒட்டுமொத்தமா எல்லாரும் பண்ணையார ஏத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சந்திக்க வந்தான். பொறுச்சு பண்றதை விட்டுடு, என் தங்கச்சி தர நீ மாப்பிள்ளையாடு. மச்சான், நீ கடத்திட்டு போனவங்களை விட்டுடு, உன்னோட திருட்டு தொழிலுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அப்பா மக்களை பயன்படுத்துறதை விட்டுடு, அவங்க உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடு, உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். வாட்டா பண்ணையார் கடத்தி வச்சிருக்க ஜனங்களை வீட்டு கொடுங்கணும், எங்களுக்கு இந்த கள்ள கடத்தலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஊர் கலெக்டர் சந்திச்சு மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் போலவே கலெக்டரும் பண்ணையாரோட ஆளு. கேள்விக்குரியா இருந்த ஊர் ஜனங்க இதுவுமே கேள்வியை கேட்கப்படாதுன்னு சேர்ந்து சீமிச்சு போயிட்டான். இந்த மாதிரி அநியாயக்காரங்களை வெட்டி கொண்டா கூட சட்டம் எங்களை தூக்கில ஏத்துற வரைக்கும் சும்மா விடாதுன்னு எனக்கு தெரியும். சாவை சந்திக்கிறதுக்குள்ள சட்டத்தை விலைக்கு வாங்குறவங்களையும் ஏழைகளோட ரத்தத்தை குடிக்கிறவங்களையும் அழிச்சு ஏழை மக்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிற வெறி வந்தது. அறிவுக்கு பேனாவும் அழிவுக்கு துப்பாக்கியும் எடுத்தோம். அப்படி உருவான இயக்கம் தான் இந்த புரட்சி படை. எங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு எல்லா அக்கிரமங்களும் செஞ்சுட்டு வர்றது உங்க அப்பா தான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க இங்கே தங்கலாம், இல்ல நீங்க எந்த இடத்துக்கு போகணும் சொல்லுங்க, விடிஞ்சதை அங்கே கொண்டு சேர்த்துறேன். Thank you.
மிருகந்தா அவன் போக போக மிருகந்தா உதட்டில் உள்ளது இனிப்புத்தான் அட உள்ள உள்ளது நெருப்புத்தான் மனம் விளங்கலை மனுஷ மனம் விளங்கலை அட குரங்குக்கு பிறந்தான் அந்த குணம் மறையலை பிறக்கும் போது மனுஷந்தா அவன் போக போக மிருகந்தா போச்சு கூழுக்காக அழுத போது கொண்ட உறக்கம் போச்சு காதல் கொண்டு அழுத போது கட்டில் உறக்கம் போச்சு காதல் வென்று சேர்ந்த போது கண்ணு முழிக்கலாச்சு ஒரு முறை தூங்கியது கருவறைதானே மறுமுறை நீ தூங்குவது கல்லறைதானே மனம் விளங்கலை மனுஷ மனம் விளங்கலை அட குரங்குக்கு பிறந்தா அந்த குணம் மறையலையே பிறக்கும் போது மனுஷந்தான் அவன் போக போக மிருகந்தான் பேசும் பேச்சு காசுக்காக தர்மம் கூட கட்சி மாறலாச்சு மிருகமெல்லாம் நாடு வந்து மனுஷனாகி போச்சு பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு பக்தி கூடி போச்சு நித்திரை ஆளக்கொள்ளும் நிலவரமாச்சு நிலவரத்தால் கண்ணுக்குள்ள கலவரமாச்சு மனம் விளங்கலை மனுஷ மனம் விளங்கலை அட குரங்குக்கு பிறந்தா அந்த குணம் மறையலையே பிறக்கும் போது மனுஷந்தான் அவன் போக போக மிருகந்தான் வள்ளுவதாசனை சாகடிக்கணும்னு இவ்வளவு வெறியோட இருக்கீங்க ஆனா அவன் பொண்ணுக்கு நீங்களே அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க மன்னிச்சிருங்க நான் வள்ளுவதாசனோட மகளுக்கு அடைக்கலம் கொடுக்கல நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவிக்கு தான் அடைக்கலம் கொடுத்திருக்கேன் வள்ளுவதாசனை பத்தி விவேகானந்தர் எடுத்த வீடியோ கேசட் அந்த அம்மா கையில இருக்கு அதை முதல்ல வாங்குங்க நிச்சயமா அந்த கேசட் அவங்க கிட்ட இல்ல அது எப்படி உறுதியா சொல்றீங்க எனக்கு தெரியும் அந்த வீடியோ கேசட் அவங்க கிட்ட இருந்திருந்தா வள்ளுவதாசன் நமக்கு முன்னாடி ஜனங்கிட்ட அவங்களை காட்டி கொடுத்திருப்பாங்க தற்கொலை படத்தலைவர் நான் என்ன நியமிச்சிருக்கீங்க அந்த வள்ளுவதாசனால நம்ம ஆளுங்க 40 பேர் கொடூரமான முறையில செத்துருக்காங்க இப்பவே எனக்கு உத்தரவு கொடுங்க உடம்பெல்லாம் பாம கட்டிட்டு போய் அந்த வள்ளுவதாசன் ஒரே அடியா சாகடிச்சிடறேன் அவசரப்படாத வள்ளுவதாசன் ஒரு அயோக்கியனும் நாம நரபராஜனும் நாட்டு மக்களை நிரூபிச்சாரோம் அது வரைக்கும் அந்த வள்ளுவதாசன் உயிரோட தான் இருக்கணும் நம்மோட அடுத்த பிளான் என்ன வள்ளுவதாசனோட நடவடிக்கை கண்காணிக்க மரியதாஸ் போயிருக்கான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த திட்டம்
ஒரு முக்கியமான விஷயம். பெத்த மகளை கொலை பண்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கான் வள்ளுவதாசன். அவங்க இங்க இருக்கிறத தெரிஞ்சு எந்த நேரத்திலும் அவங்க ஆளுங்க இங்க வரலாம். நாம உயிரை கொடுத்தா அவங்களை காப்பாத்தி ஆகணும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சோல்ஜர் ரொம்ப குறும்புகார பையன், அவங்கிட்ட விளையாடுறான். வா, பயந்துட்டியா? இந்த பிஸ்கெட்டை நீ அவனுக்கு போட்டேன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். போ. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நாளையிலேருந்து உனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதை வச்சு தான் நம்ம எதிரிகளை சமாளிக்கணும். உங்க அப்பாவை எதிரிங்க சுடும்போது அவர் கையில் மேல துப்பாக்கி இருந்தா அவர் செத்திருக்கவே மாட்டார். அப்பாவோட கேசட் தானே, உங்ககிட்ட காட்டின கேசட் தானே? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ கேசட் தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்பா சிஎம் கொண்ட ஆதாரம் இதுல இருக்கு. இவ்வளவு நேரம் கிடைக்கல, இவன் பொம்மையில இருந்துச்சு. சீக்கிரம் பாங்க. உள்ள குடிச்சுக்க, நான் சொல்றவருக்கு வெளியே வராத. என்ன
மாரப்பனோட ஒரிஜினல் முகம் யாருக்குமே தெரியாது. நான் தான் மாரப்பன் பிடிச்சு கொடுத்துருங்க, 40 லட்சம் ரூபாய் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் சார். தமிழ்தான் சார் பேசுறீங்க. உங்களெல்லாம் யார்தான் போலீஸ்ல சேர்த்தாங்க? நேத்து மாரப்ப மார் வேஷத்துல அடையாறு வழியா மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கான் சார். முதலமைச்சர் கொலை பண்ண உண்மையான கொலையாளி யார், இந்த நாட்டை அழிச்சிட்டு இருக்கிற துரோகி யார், இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? என்னோட கோரிக்கை நீங்க ஒத்துக்கலன்னா இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பாம்பு வெடிக்கும். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. நான் ரத்தம் சிந்தி இந்த பதவிக்கு வரல. நீ உன் ரத்தம் சிந்தி என்ன பதவி விட்டு இறக்கிறாரு. உனக்கு அப்பன் பேர்ல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா புள்ள பேர்ல பாசம் இல்லாம இருக்க முடியாது. இந்த கேசட்டை தரல, உன் புள்ளைய சாம்பல் ஆக்கிடுவேன். நான் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காகத்தான் அந்த சிஎம் கொல்ல சொன்னேன், நீயும் கொன்னுட்ட. இப்ப சிபிஐ கைக்கு கேஸ் போயிடுச்சு. அவங்க கையில நீ மாட்டினா அவங்க கொடுக்கற டார்ச்சர்ல
நான் ஆயுதம் தயாரிச்சது, கொலை கொள்ள பண்ணது, முன்னாள் முதல்வரை ஒன்ன வச்சு கொலை பண்ணது, எல்லா உண்மையும் நீ சொல்லிடுவேன். இப்ப நான் பதவியில நிலைச்சு இருக்கணும்னா விஷயம் சிபிஐக்கு போக கூடாது. நம்மளை பத்தி விவேகானந்தர் எடுத்த கேச டிவியில ஓடிட்டு இருக்க. ஜெயில இருந்து தப்பிச்சவனை புரட்சி படக்காரங்க சுட்டுட்டாங்கன்னு நியூஸ் கொடுத்துருக்க. நாம தேடிக்கிட்டு இருந்த அந்த கேச டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இப்ப அதை பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த நாட்டை அழிச்சிட்டு இருந்த தீய சக்திகளை உங்களுக்கு அடையாளம் காமிச்சிட்டோம். நாங்களும் எத்தனை கட்டவங்க அழிச்சிருக்கோம். அது சட்டப்படி குற்றங்கிறதுனால இந்த நிமிஷமே நானும் என் கூட்டத்தை சேர்ந்தவங்களும் அரசாங்கத்துக்கிட்ட சரணடையிறோம். இந்த விழா தாய் குலத்தை மதிக்கும் விழா, பெண் உரிமைக்காக போராடிய தலைவர்களுக்கு காணிக்கை செலுத்தும் விழா. மகன் தவறு செய்தான் என்று தெரிந்தும் அவனை தேர்காலில் வைத்துக் கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த நாடு இது என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபிக்க தன் தந்தை தேசத்தை காட்டிக் கொடுத்தவர், முதல்வரை கொன்று பதவிக்கு வந்தவர் என்று தெரிந்ததும் அவரை சுட்டு வீழ்த்தி வீரத்தாய்க்கு விழா எடுக்கும் நாள் இது. நான் எதிர்க்கட்சி தலைவனாக இருந்தேன். ஒரு சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் அரும்பாடுபட்டு என் கட்சியை ஆட்சி கட்டிலே அமர்த்தி என்னை இந்த நாட்டின் முதல்வராக்கிய மகான், மக்களின் தெய்வம், இந்த நாட்டின் வெடிவெள்ளி, எங்களின் வழிகாட்டியாக இருக்கும் அவர் இப்போது இந்த தங்க பதக்கத்தை திருமதி விவேகானந்தன் அவர்களுக்கு அணிவித்து கௌரவிப்பார். அவள் அழித்து விட்டாள். போலி காவி உடை தரித்து புதிய அரசியல்வாதியை உருவாக்க ஆணி வேறாக இருக்கும் தீய சக்திகளை அழிக்க அவள் புறப்பட்டு விட்டாள்.